விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு கடன் பெயரீடு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். சுய உதவிக்குழு சம்பந்தமான கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் அல்லது டெலிகிராம் சேனல் மூலமாக உங்கள் கேள்விகளை பதிவிடுங்க. சுய உதவிக்குழு தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, லோன் லெட்ஜர், கடன் பெயரீடு எப்படி எழுதணும்னு சொல்ல போகிறேன். இப்போ பக்க அட்டவணைன்னு இருந்திருக்கோம், அந்த பக்கத்தில் எல்லா மெம்பர்ஸோட பேரும் எழுதிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் பேருக்கு நேராக 1 to 10 அப்படின்னா ஒருத்தருக்கு 10 விடணும். விட்டால் தான் நம்ம எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும்னு. 1 to 10, அப்புறம் 11 to 20, 21 to 30, இதே மாதிரி ஒவ்வொருத்தரோட பேருக்கு நேராக அந்த பக்கத்தை நம்ம போட்டுக்கணும். இப்போ எல்லாத்து பேருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து பேர் எழுதிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பக்கம் பாருங்கள், முதல் கடன் தொகை தேதின்னு போட்டிருக்காங்க. இதில் 5000 ஃபஸ்ட்டு லோன் எடுத்திருக்காங்க, 14/2/18 அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த தேதியில் 5000 கொடுத்துருக்கோம் குடும்ப செலவுக்காக. எத்தனை மாதம் தவணைனா 10 months, வட்டி விகிதம் 102 போட்டுக்கிறோம். இது உறுப்பினர் எண்ணுங்கிறதுல நம்ம தீர்மான நோட்டில் இருக்கிற மாதிரி தான் இதில் எழுதியிருப்போம். அதில் 1, 2, 3 நம்பர் போட்டிருப்போம்ல, அந்த எண்ணு தான் இது உறுப்பினர் எண். இது வந்து ஃபஸ்ட்டு எண் அப்படின்னா இங்கே உறுப்பினர் எண் 1 போட்டிருக்கோம், அவங்க பேர் சித்திரான்னு போட்டிருக்கோம். இப்போ அந்த மாதம் அவங்க எடுத்திருக்காங்க, 14/2/18 குடும்ப செலவுக்காக 5000 எடுத்திருக்காங்க. அந்த மாதம் அசல் கட்ட மாட்டாங்க, வட்டி கட்ட மாட்டாங்க, அந்த கடன் நிலவை அப்படியே இருக்கும். அடுத்த மாதம் 14/3 அவங்க திருப்பம் பாரு, 5000 அவங்க பேரில் கடன் இருக்கு, 1000 கட்டியிருக்கிறாங்க, வட்டி 100 நிலுவை 4000. அடுத்த மாதம் அந்த தேதி போட்டுக்கணும், 4வது மாதம் 4000, அவங்களோட அசல் 2000, வட்டி 80, மீதி 2000. அடுத்தது 2000, 1500, வட்டி 40, மீதி 500, மீதி அதுக்கு அடுத்த மாதம் 500 இருந்து கட்டி முடிச்சிடுறோம். அப்புறம் 2வது கடன் எடுக்கிறாங்க, 2வது கடன் 10000 எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 10000 இங்கே போட்டு 14/8/2018 அவங்க எடுக்கிறாங்க, 10 x 2 வட்டி. அதே மாதிரி இங்கே குடும்ப செலவுன்னு போட்டு இந்த தேதியை போட்டு 10000 போட்டு இங்கே எப்படி எழுதணுமோ அதே மாதிரி வரிசையாக எழுதிக்கணும். எல்லாத்து பேர்லேயும் வரிசையாக எழுதிட்டு வரணும். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் 10 விட்டுட்டு நம்ம மாதம் பாருங்கள் 2வது பேர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி தான் நம் கடன் பேரீடு எழுதிட்டு வரணும். அடுத்த வீடியோவில் பொது பேரீடு சேமிப்பு பேரீடு பற்றி பார்க்கலாம். நன்றி.